ராணுவ ஓய்வூதியத்திற்கான ஒப்புதல் மற்றும் விநியோகத்தில் மின்னணு முறையில் மேற்கொள்ளும் ஸ்பார்ஷ் என்ற ஒருங்கிணைந்த முறையை பாதுகாப்பு அமைச்சகம் அமல்படுத்தியுள்ளது. இணைய அடிப்படையிலான இந்த முறை வெளிப்புற தலையீடு இல்லாமல் ராணுவ ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்த வகை செய்கிறது. இதற்கான ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் அஜய்குமார், பாதுகாப்பு சேவைகள் நிதி ஆலோசகர் சஞ்சீவ் மிட்டல் முன்னிலையில், பாதுகாப்பு கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளர் ரஜ்னீஷ்குமார், பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் தேசிய வங்கி அதிகாரிகளிடையே கையெழுத்தானது. இந்தியா காம்பியா இடையே பணியாளர்கள் நிர்வாகம் மற்றும் ஆளுகை சீர்திருத்தம் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிர்வாக சீர்திருத்தங்கள் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறையின் செயலாளர் சஞ்சய் சிங் மற்றும் காம்பியா பொது சேவை ஆணையத்தின் தலைவர் லாமினி சிங்காட்டே ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். காம்பியா நாட்டின் பொது சேவை ஆணையம், வெளியுறவு அமைச்சகம், செனகலின் இந்திய தூதர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக இதில் பங்கேற்றனர். 8 வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கான திறன் வளர்த்தல் பயிலரங்கை மத்திய சுகாதார அமைச்சகம் யூனிசெஃபுடன் இணைந்து நடத்தியுள்ளது. அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம் மற்றும் திரிபுராவைச் சேர்ந்த 130க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதார அமைச்சக இணைச் செயலாளர் லாப் அகர்வால், கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு நடத்தினார். சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சீர்மிகு நகர திட்டம், அம்ருத் திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை விரைவாக மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அந்த பணிகளை விரைவாக மேற்கொள்ள வலியுறுத்திய அமைச்சர் நகர்ப்புறங்களில் தெருவிளக்குகள் எரிவதை கணினி மூலம் கண்காணிக்கவும் உத்தரவிட்டார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் தமிழகத்தைச் சேர்ந்த 5 விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசின் சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 25 லட்சம் ரூபாயை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் வழங்கினார். சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊக்கத்தொகையை வழங்கி பேசிய அமைச்சர், தமிழகத்தின் சார்பில் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்த முறை 11 வீரர்கள் தேர்வாகியுள்ளதாகவும் அதில் 5 பேர் வீராங்கனைகள் என்பது பெருமைக்குரியது என்றும் கூறினார். ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் பெற்றால் நமது வீரர்களையும் தமிழகத்தையும் உலகமே திரும்பி பார்க்கும் என்றார். சென்னையில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காமராஜர் மணிமண்டபத்தை திறப்பது குறித்து முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். புதுச்சேரியில் காமராஜர் மணிமண்டபம் கட்டும் பணி கடந்த முறை ரங்கசாமி முதல்வராக இருந்தபோது, அதாவது 2014 23 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த கட்டுமான பணிகள் 90% முடிவடைந்துவிட்டது. இந்த பணிகளை முதல்வர் ரங்கசாமி நேற்று திடீரென ஆய்வு செய்தார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், எஞ்சிய பணிகளை 15 நாட்களில் முடிக்க வேண்டும் என்றும், காமராஜர் பிறந்தநாளுக்கு மணிமண்டபத்தை திறக்கும் வகையில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நிவாரண உதவிகளை பெறும் வகையில் உரிய முறையில் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தார் என்று சான்றிதழ் வழங்கப்படாததால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரால் உரிய நிவாரண உதவிகளை பெற முடியவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் என்று இறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் உரிய முறையில் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். பின்னர் இவ்வழக்கு விசாரணையை 10 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனா்.